எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனல்ல பூசணிக்காய் பொரியலை எப்படி சூப்பரா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பூசணிக்காயில பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின் கண்டென்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பூசணிக்காய் நல்லாவே கொடுக்கும். நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பூசணிக்காவை வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க வெயிட் வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிறத நீங்க நல்லாவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூசணிக்காய் பொரியலை சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த பூசணிக்காய் பொரியலை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மஞ்சள் பூசணிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அலசிக்கலாம். அலசி எடுத்த பூசணிக்காவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு சைடில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் நல்லா முழுசாக பொரிஞ்சிடுச்சு. இதில் நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த சின்ன சின்னதாக நறுக்கி அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நம்ம தக்காளிலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் வெங்காயம் மட்டும்தான். அதனால் குவான்டிட்டியில் வெங்காயத்தை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பூசணிக்காயோட டேஸ்ட் வந்து அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது. இது கூடவே ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வர ஸ்டேஜ் ஆரம்பித்ததும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க பூசணிக்காயை தண்ணியில் இருந்து எடுத்து பூசணிக்காயை மட்டும் இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சளை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். பூசணிக்காய் ஒரு அரை கால்வாசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு பூசணிக்காய் வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூட தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. பூசணிக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இது கூட பருப்பு போட்டு வேக வைப்பாங்க, அப்படின்லாம் தேங்காய் துருவல் போடுவாங்க. நான் வந்து பிளெயினாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் விஷ்க்கு ஏற்ற மாதிரி இதில் பருப்பு சிறுபருப்பு அப்படின்லாம் தேங்காய் கூட சேர்த்து சமைக்கலாம். இது எப்படியே பிளெயினாகவும் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.